காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிக்கும் எதிர்க்கும் மாநிலங்கள் எவை? எதிர்க்கும் மாநிலங்கள் எதற்காக எதிர்க்கின்றன? கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்கள் எதிர்ப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் விக்ரம் ரவிசங்கர். மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி சிஏஏ சட்ட விதிகள் அறிவிக்கப்பட்டு சட்டம் நாடு முழுக்க அமல்படுத்தப்படும்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சிட்டாங்க. ஆனா இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிரான போராட்டங்களும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. சட்ட திருத்தத்தை எதிர்க்கிற மாநிலங்களும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிறதா இல்லை. பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்கள் அத்தனையிலையும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிற நிலையில தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் இந்த மூன்று மாநில அரசுகளும் தங்களுடைய மாநிலத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் நிச்சயம் அமல்படுத்தப்படாதுன்னு திட்டவட்டமாக சொல்கிறாங்க. அதுக்கான காரணங்களாக சொல்லப்படுறது என்னன்னு விரிவாக பார்க்கலாம். கடந்த 2021 செப்டம்பர் மாதமே குடியுரிமை திருத்த சட்டம் 2019 ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க சிஏஏ சட்டத்தில் இடமில்லைங்கிறது தான் தமிழ்நாடு இந்த சட்டத்தை எதிர்க்கிறதுக்கான முக்கிய காரணமாக இருக்கு. சட்டம் அமலுக்கு வந்துட்டதா அறிவிக்கப்பட்டதை அடுத்து குடியுரிமைங்கிற மனிதநேய கொள்கையை மதத்தாலும் இனத்தாலும் வேறுபடுத்துகிற பிளவுவாத கொள்கையா பாஜக அரசு மாத்திடுச்சுன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சிச்சிருக்கார். கேரளாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் வகுப்புவாத பிளவுகளுக்கு இந்த சட்டம் வழிவகுக்குங்கிறது தான் எதிர்ப்புக்கான பிரதான காரணமாக முன்வைக்கப்படுது. இந்த சட்டத்துக்கு எதிராக முதல்ல தீர்மானம் நிறைவேற்றினது கேரள அரசு தான். அரசமைப்பு சட்டத்துக்கு சிஏஏ எதிரானதுன்னு சொல்லி மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததும் கேரள அரசு தான். முஸ்லீம்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுறதையே நோக்கமாக கொண்ட குடியுரிமை திருத்த சட்டம் கேரளாவில் செயல்படுத்தப்படாதுன்னு முதலமைச்சர் பினராயி விஜயன் திட்டவட்டமாக சொல்லியிருக்கார். மக்களிடையே பாகுபாட்டை ஏற்படுத்துகிற எதையும் நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்கிறாங்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. சட்டம் இயற்றப்பட்டு 4 வருஷம் கடந்து லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட சில நாட்கள் மட்டுமே இருக்கும்போது ஏன் அறிவிக்கணும், எல்லாம் அரசியல் காரணம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வங்கதேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்த மாதுவா சமூகத்தைச் சேர்ந்த இந்து அகதிகள் நிறைய பேரும் மேற்கு வங்கத்தில் இருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த சட்டத்தை அமல்படுத்தணும்னு மாதுவா சமூகத்தினர் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இப்போ சிஏஏ அமலுக்கு வந்திருக்கிறது மக்களவைத் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. மம்தா பானர்ஜி சொல்கிற அரசியல் காரணம் இதுவாக கூட இருக்கலாம். இது மட்டுமல்ல, ரம்ஜான் பண்டிகை தொடங்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஏன் இதை அறிவிக்கணுங்கிற சென்சிட்டிவான ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்காங்க மம்தா பானர்ஜி. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.